ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்காகவும் முடி நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் நல்ல கருப்பாகவும் வளர்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற ரெண்டே பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி நானூறு எம்எல் அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு அரைச்சா போதுமான அளவு இப்போ இது தனியாக இருக்கட்டும் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கப்புறோம் கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம ஒரு மூணு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயிலுக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணணும் அப்போதான் நம்மளுக்கு முடி வந்து நல்ல நீளமாகவும் நல்ல கருப்பாகவும் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சு எடுத்தோன்னா போதும் இப்போ இது தனியாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் காய்ச்சுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு இரும்பு கடாயில் நானூறு எம்எல் அளவு செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆயில் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போது தான் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் செய்கிறதுக்கு இரும்பு கடாய் இல்லை சில்வர் கடாய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை வந்து லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து மிதமான சூட்டுக்கு வரும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை மிக்ஸை சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நல்ல சூடானதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையை போட்ட உடனே அது கருகி போயிடும் ஆயில் வந்து பிளாக் கலரில் வந்துடும் ஆயில் ரொம்ப மிதமான சூட்டில் இருக்கும்போது சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு இருந்து இருபது நிமிஷத்துக்கு நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பொங்கி வெளியில் வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம் இது எல்லாமே கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம செய்யணும் மீடியம் ஹீட்டில் கூட செய்யக்கூடாது லோ ஹீட்லேயே செஞ்சால் தான் ஆயிலில் நல்லா அந்த கருவேப்பிலை சாறு வந்து இறங்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பாருங்கள் அந்த எண்ணெயோட சலசலப்பு அந்த நுரை எல்லாமே குறைஞ்சிடுச்சு இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த ஆயிலை நீங்கள் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாள் நைட்லேயே ஹேரில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணும்போது ஆயிலை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆயில் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் ஸோ கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த ஆயில் காய்ச்சினா அந்த கருவேப்பிலையும் வெந்தயமும் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டாம் இது கூட ஒரு அரைக்கப் அளவு தயிர் சேர்த்து மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இப்படி நீங்க பண்ணும்போது ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் இது வந்து வேஸ்ட்டாகவும் ஆகாது இந்த ஹேர் ஆயிலை நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க